என் அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இப்ப ரெண்டு நாளா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குது, கொரோனா பாதிச்சவங்களுக்கு கருப்பு பூஞ்சை காலா நோய் வருது, கண்ணை எடுத்துறாங்க, மூக்கை எடுத்துறாங்க, பயங்கரமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பரவலா வந்துட்டு இருக்கு. அதுக்கு வாட்ஸ்அப்ல நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்குது, கண்ணு போனதாகவும் பாத்துட்டு இருப்பீங்க. என் அன்பு உறவுகளை இதை கண்டெல்லாம் பயந்துடாதீங்க. இந்த கருப்பு பூஞ்சை காலம் பத்தி விரிவா உங்களுக்கு சொல்றேன். இது ஒண்ணு புதுசு கிடையாது. ஏன்னா கருப்பு பூஞ்சை காலம் மியூகார் மைக்கோசிஸ் உலகத்திலே இந்தியாவில தான் ஜாஸ்தி, 80 மடங்கு மற்ற நாடுகளில் இந்தியாவில தான் இந்த கருப்பு பூஞ்சை காலம் ஜாஸ்தியா இருக்குது. இது வந்து முன்னாடி கொரோனா வர்றதுக்கு முன்னாடியே. இது யாருக்கு வருதுன்னு கேட்டீங்கன்னா, யாருக்கு உடம்புல எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கோ அவங்களுக்கு வரும், வரலாம், வரும்ல வரலாம், சுகர் ஜாஸ்தியா இருக்கவங்களும் வரலாம். ஓகே, இப்போ நம்ம ஊர்ல டயபெட்டிக் கேபிட்டல் இந்தியா தான், டயபெட்டிக் கேபிட்டல் உலகத்துக்கு. இருந்தாலும் கூட இப்ப கொரோனா டைம்ல இது ஏன் ஜாஸ்தி வருது அப்படிங்கறது முக்கியமா கவனிக்கணும். என்ன பார்த்தா பூஞ்சை காளான்னு வேற ஒன்றும் கிடையாது. இந்த காளான் இருக்குல்ல, எங்கே வளரும்? ஈரமான பகுதிகளில் அது இருக்கும், குறிப்பாக மண்ணில், செடி கொடியில், கெட்டு போன காய்கறி பழங்களில் இருக்கும். இப்போ ஏன் இது ஜாஸ்தியாக இருக்கு நம்ம ஆராய்ச்சி பார்த்தோம்னா, என்னுடைய பார்வைக்கு குறிப்பாக இந்த ஆக்சிஜன் கொடுக்கறதுல ஏதோ பிரச்சனை இருக்குது. ஏன்னா ஆக்சிஜன் கொடுக்கறது அந்த சப்ளையில் ஏதோ எங்கேயோ, ஏன்னா இது விஷயத்தில் தண்ணி சார்ந்த பகுதிகள் தொட்டிகளில் இருக்கும், ஆக்சிஜன் செய்கிற பிளான்ட்டுகள் கண்டாமினேட் ஆகிருக்கும். இது போக ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டரில் நம்ம தண்ணி ஊற்றுவோம் இல்லையா, பார்த்துங்க பபுள்ஸ் வரும் இல்லையா, அது நீங்கள் தயவுசெய்து டிஸ்டில் வாட்டருக்கு யூஸ் பண்ணுங்கள். சாதா டைப் டேப் வாட்டர் தண்ணி எடுத்து ஊற்றுறதுனால அதுலேருந்து தான் வரணுங்கிறது என்னுடைய யூகம். அரசாங்கம் இதில் கவனத்தில் கொண்டு எல்லா ஆக்சிஜன் சப்ளை பண்ணக்கூடிய இந்த அதை வந்து கண்டாமினேட் ஆகிருக்கான்னு பார்த்து சரி பண்ணிங்கன்னா இது சரியாயிடும். இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவில் வந்து 30 லட்சம் கேஸ் இருக்குன்னா கொரோனா பாசிட்டிவ் ஒரு 8000 பேருக்கு வந்திருக்குதான். இது இப்போ கருப்பு பூஞ்சை காலையில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த தோல் யூஸ்வலாக ஸ்கின் கியூட்டேனியஸ் ஸ்கின்னில் வரும், குறிப்பாக ஏன் மூக்கு சார்ந்த போய் இங்கே தான் ஆக்சிஜன் கொடுத்துருப்பாங்க. அது வந்து அந்த மூக்கு தோல் எலும்பு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தை கட் ஸ்டாப் பண்ணி அந்த இடம் அழுகி போகிறது அந்த கருப்பாக தெரிகிறது. அது வந்ததுனா கொஞ்சம் பிரச்சனை தான், கொஞ்சம் பயங்கர செலவாகும். எங்கெங்கே தோல் கெட்டு போயிருக்கதோ, எலும்பு கெட்டு போய் கட் பண்ணி எடுக்கும்போது அப்படி தெரியும். அதனால் சாதா ஸ்டீராய்டு மருந்து இருக்கிறவங்க எல்லாம் உங்களுக்கு வந்துருமோ வந்துருமோ நினச்சிட்டு பயந்துட்டு இருக்காதிங்க, அதெல்லாம் வராது. ரொம்ப அதிகப்படியான ஸ்டீராய்ட்ஸு, ரொம்ப சுகர் கண்ட்ரோல் பண்ணாமல் இருந்தோம், ப்ளஸ்ஸு இது கண்டாமினேட் ஆன ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டுருக்குது. ஏன்னா அந்த ஸ்டீராய்டு மருந்து ஒன்றும் புதுசு கிடையாது. எல்லா தன்னடிவு நோய்கள், வாதங்களுக்கு, ஆஸ்மாக்கு, இது ஆர்கன் டிரான்ஸ்பிளான் பண்ண எல்லோரும் எடுத்துட்டாங்க, இவ்வளோ நாள் வராங்க. இப்போ ஏன் ஜாஸ்தியாக இருக்குன்னா, கண்டிப்பாக இந்த ஆக்சிஜன் சப்ளை பண்ணுறது ஏதோ ஒரு கண்டாமினேஷன் நடந்துகிட்ருக்குது. ஓகே, அதனால் சாதா ஸ்டீராய்டு எடுக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. கொரோனாவுக்கு ஒரே விமோட்சம் வந்து இந்த ஸ்டீராய்டு மருந்து தான், எடுக்காம முடியாது, டாக்டர்ஸ் பார்த்துக்குவாங்க. அதனால் உங்களுக்கு சாதா வீட்டில் இருக்கவங்க எனக்கு வந்துருமோ வந்துருமோனு சொல்லிட்டு இந்த வாட்ஸ்அப் தகவலை பார்த்து பயப்படாதீங்க. இதையெல்லாம் ரொம்ப கூர்ந்து ஆராய்ச்சி பண்ணாதீங்க. உங்கள் தலையில் ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னா தலையை எப்படி, மண்டையை எப்படி பிளந்து பார்க்குறாங்க பார்த்தியா, அதை பார்த்தா தலைக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியாது. ஹார்ட் ஆப்ரேஷன் நெஞ்சு எப்படி பழக்கிறாங்கன்னு அதெல்லாம் க்ளோஸாக பார்த்தா ஒன்றும் பண்ண முடியாது. கால் உடஞ்சிருக்குதா, ஆக்சிடென்ட் ஸ்பாட்டில் போனால் அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இதெல்லாம் போய் பார்த்து ஐயோ இப்படி நமக்கு வந்துருமோ நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியாது. ஏன்னா இப்போ என்னென்னா, இத்தனை வருஷம் ஸ்டீராய்டு யூஸ் பண்ண எவ்வளோ யூஸ் பண்ணாலும் கூட இப்போ ஏன் வருதுன்னா, கண்டிப்பாக அரசாங்கம் இதை கவனத்தில் கொண்டு எல்லா அரசு மருத்துவமனை, அரசு இல்லை, அரசு மருத்துவ தனியார் மருத்துவமனைகள் சப்ளை பண்ண ஆக்சிஜனை பாருங்கள். அதில் ஊற்றக்கூடிய தண்ணியை வந்து டிஸ்டில் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். அந்த பிளான்ட்டில் ஏதாவது கண்டாமினேட் பார்த்தீங்க உங்களுக்கு பெரும்பாலும் சரியாயிரும். ஆனால் இது பண்ணு இதை பற்றி நீங்கள் அதீத அச்சம் கொள்ள தேவையில்லை. இது அன்பு சொந்தங்களை திரும்ப சொல்கிறேன், வாழ்க்கை ரொம்ப அழகானது. ஒரு மரம், செடி, கொடி, நம்மளுடைய பெட்ஸு, செல்ல பிராணிகள் இதெல்லாம் எல்லாமே அழகானது. ஒரே மண்ணில் இருக்கக்கூடிய முளைக்கக்கூடிய ஒவ்வொரு செடியும் ஏன் ஒவ்வொரு டைப் ஆஃப் இலை இருக்குது, ஏன் ஒவ்வொரு வகையான ருசியோட பழம் தருது, எப்படி மீன் நீந்துது, எப்படி நாய் குறைக்குது, ஏன் எதுக்கு, இதெல்லாம் பார்த்து இவ்வளோ ரொம்ப ரசிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. உங்கள் ஏசியை இவ்வளோ ரசிங்க, உங்கள் வஞ்சி மெத்தை படுத்தும் அதை ரசிங்க, உங்கள் அழகு பிள்ளைங்களை ரசிங்க, ரசிக்கிறதுக்கு 1000 விஷயங்கள் இருக்குது. நீங்கள் சாப்பாடோட உணவை ரசிங்க, எல்லா உங்கள் உடம்பை ரசிங்க, எல்லாத்தையும் ரசிக்க, எல்லாத்தையும் இந்த கிருமியை தேடியே பார்த்துட்டு இருக்காதிங்க. அது ரொம்ப பரிதாபமான விஷயம். எங்கே கொரோனா இருக்குது, எங்கே பூஞ்சை காலான் இருக்குது, வாழ்க்கையே இதுதான், வாழ்க்கையே கொரோனாவா, வாழ்க்கையே பூஞ்சை காலம். தயவுசெய்து நினச்சி இந்த அழகான வாழ்க்கையை இழந்துடாதீங்க. இன்றைக்கி நீங்கள் நோய் இல்லாமல் இருக்கிறது ஒரு பெரிய பொக்கிஷம். அதை இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு இந்த அழகான வாழ்க்கையை ரசிங்க. அந்த அசிங்கமான பக்கம் எல்லா இடமும் இருக்க தான் செய்யும். எல்லாத்துலேயுமே நம்ம நெகட்டிவான விஷயங்கள் இருக்கும். நெகட்டிவான விஷயத்தை எடுத்துட்டு பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். தேவையில்லாத இந்த மாதிரி வாட்ஸ்அப் மெசேஜை பரப்பாதீங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து கொரோனா வெற்றி கொள்ளணும்னா நம்ம தேவையில்லாத நெகட்டிவ் மெசேஜஸை விட்டு பாசிட்டிவான வைப்ரேஷனை கொடுத்துக்கிட்டே இருப்போம். கருப்பு பூஞ்சை காலான் உங்களுக்கு வந்துருமோ வந்துருமோ நினச்சிட்டு இருக்காதிங்க.
வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப சொற்பமான ஆட்களுக்கு வரும். இந்த ஒரு ஆக்சிஜன் கண்டாமினேஷன் நீங்க சரி பண்ணாலே பெரும்பாலும் இது வராமல் தடுக்க முடியும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொண்டு இதை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.